சேனல் டுடே பைபிள் வர்ஸ் தமிழ் இன்றைய வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே என்று நம்மில் பெரும்பாலானோர் தங்கள் வாழ்வின் குறைவுகளையே எண்ணி எண்ணி சோர்வுக்கு இடம் கொடுத்து வாழ்வில் தோல்விகளையே சந்திக்கிறார்கள் அப்படிப்பட்ட வாழ்வை வாழாமல் என்ன வந்தாலும் எனக்கு என் ஏசப்பா போதும் என்று அவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடே கூடிய வேண்டுதலினால் அவருக்கு தெரியப்படுத்துவீர்களானால் அஞ்சாட வாழ்க்கையில் முற்றிலும் ஜெயம் பெற்ற வாழ்வு வாழலாம் யோசேப்பு தனது சோதனைகளின் மத்தியில் ஒருபோதும் தேவனை விட்டுவிடவில்லை தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு தேவன் உங்களை சோதிக்க மாட்டார் சிறு முதலே ஒன்றாக படித்து பள்ளி பருவத்தை முடித்த சில வாலிபர்கள் பின்பு மேல் படிப்பிற்கு வெவ்வேறு ஊர்களுக்கு சென்றனர் விடுமுறை நாட்களில் திரும்பவும் ஒன்றாக கூடுவதுண்டு அவர்களில் ஒருவன் எப்பொழுதும் அதிகமாக பேசி யாவரையும் கேலி செய்து அதில் மகிழ்ச்சி அடைவதுண்டு ஆனால் இப்பொழுதோ அவன் முற்றிலும் மாறுபட்டவனாக மிகுந்த அமைதலும் அன்பும் நிறைந்து யாவரோடும் பழகினான் காரணம் அவன் வீட்டில் பலவித இழப்புகளை அவன் சந்திக்க நேரிட்டது குடும்பத்தை கவனித்து வந்த அப்பா திடீரென்று மறித்து போனார் இழப்புகள் தொடர்ந்து நேரிட்டது அது நிமித்தம் அவன் படிப்பை நிறுத்தி வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமை வந்தது ஆனால் எந்த வேலையும் கிடைக்கவில்லை இந்த விதமான உபத்திரவம் நெருக்கம் வந்த நண்பர்களெல்லாம் அவன் அவ்வளவுதான் பாவம் என்ன செய்ய போகிறானோ இனி அவன் வாழ்வில் இருள்தான் என்று எண்ணினர் ஆனால் அவனோ அவைகள் ஒன்றிற்கும் பயப்படாமல் முழு நேரமும் கர்த்தரையே தேடவும் அவரை உறுதியாக பிடித்துக்கொண்டு கிறிஸ்துவில் அன்பும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ள அவன் கற்றுக்கொண்டான் கர்த்தரும் அவனில் அன்பு கூர்ந்து அவன் வாழ்வின் பாடுகளை எல்லாம் மாற்றினார் அவனுடைய நற்குணங்களை கண்ட ஒரு நல்ல மனிதர் தன் கம்பெனியில் நல்ல வேலையை கொடுத்தார் அது நிமித்தம் எல்லா உபத்திரவங்களும் மாறி சமாதானம் சந்தோஷம் நிரம்பிய வாழ்வை பெற்றான் கத்தர் உங்கள் வாழ்விலும் இதை செய்வார் யோசேப்பை விட மோசமான ஒரு சூழ்நிலையில் எவரும் இருக்க முடியாது அவர் தனது குடும்பத்தினர் அனைவரையும் இழந்தார் மேலும் அவரது பணியிடத்திலும் அவர் தவறான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டார் ஆனால் அவர் தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை விட்டு விடவில்லை தம்மை நேசிப்பவர்களின் நன்மைக்காகவே அவர் சகலத்தையும் செய்கிறார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அவர் தேவனை நம்பிக்கையாக கொண்டிருந்ததால் மனச்சோர்வு ஏற்படவில்லை சோதனை வரும்போதுதான் நாம் தேவனைப் பற்றி சிந்திக்கவும் அவருக்கு பயப்படவும் முடியும் ஆகையால் தான் யோசேப்பு பாவத்தை குறித்து நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான் கொள்ளும் போது அவர் உங்களையும் செழிக்க செய்வார் ஜபம் வெளியேற பெற்ற தேவனே இந்த உலகத்தின் துன்பங்களும் பிரச்சனைகளும் என்னை பயமுறுத்துவதோடு மனச்சோர்வை அடைய செய்கிறது அனுதினமும் உம்மை பற்றி பிடித்துக்கொள்ளவும் உமது அன்பினால் நிரம்பி உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழவும் அருள் புரியும் உமக்கென்று பரிசுத்தமாய் வாழ அருள் புரியும் என் நம்பிக்கை உம்மிலே வேறூன்ற கிருபை செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்